வாட்டர் பாட்டில் மூடி எழுதோ. அதனால இப்போதான் வந்து ஒரு மலையவே கீழே இறங்கிக்கிறோம், இன்னொரு மலை இறங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜீப் கண்டுபிடிச்சி அந்த ஜீப்ல ஏறி குரு ரொட்டியூரில் போய் இறங்கி அதுக்கப்புறம் பஸ் வண்டி வந்துட்டு இருக்குங்க போய் நானுமே வரும். வாட்டர் பாட்டில் மூடி எழுதோ இறங்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம், சைக்கிள்லாம் கழட்டி மாட்டியாச்சு, ஏன்னா ஃபுல்லாக வெயிட்டு. நார்மலாக செப்பலும் வேறு பிஞ்சு போச்சு, செப்பலும் பிஞ்சு போச்சு, காலெலாம் பாருங்கள் இப்படி ஆகி போச்சு. அதனால் இப்போ தான் வந்து ஒரு மலையவே கீழே இறங்கிக்கிறோம், இன்னொரு மலை இறங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜீப் கண்டுபிடிச்சி அந்த ஜீப்பில் ஏறி குரு ரொட்டியூரில் போய் இறங்கி அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்து வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன்னா போகலாமா வாங்க போகலாம் தாண்டி போயிடலான்னு வந்தோம். கடைசியில் கல்யாணம் சொல்லிட்டு இங்கேயும் 11 மணி ஏற மாட்டேறது சொக்குக்கு குச்சி வேற பாருங்க. இங்கேருந்து இங்கேருந்து இறங்கினோடனே இந்த மாதிரி ஒரு குடிசை அழகெல்லாம் வந்துருச்சுன்னா இங்கே அப்படியே உட்காந்துக்கலாம். குச்சி வச்சு இப்படி கட்டி விட்டுக்கிறாங்க, அதில் அப்படி வந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கிக்கலாம். அவர் வருங்களா ஜாலியாக அவர் படுத்துருக்கிறார். சரி போய் இறங்குவோம். வண்டி வந்துட்டு இருக்குங்க போய் நானுமே வரும். ஏன்னா இப்ப 4 பேர் 5 பேர்த்துக்கெல்லாம் ஃபுல்லா காசு கொடுத்தா வருவீங்களா வர மாட்டீங்களா? ஆ வருங்க, வாடகை பேசுற மாதிரி தான் சொல்றீங்க. பள்ளிக்கூடத்தை அதே போன வாரத்தில் ஒரு வண்டி இந்த அந்த இடத்துக்கு முடிச்சானுங்க, அந்த ரேஞ்சர் வந்து மேலே போகப்படாங்க. அது பாருங்க, இந்த இந்த வாரத்தில் யாரும் மேலே குறைக்க மாட்டாங்க. நானும் மேலே 5 பேர் நான் 10 பேர் கூட குறைச்சிருக்கேன். எங்க சொன்னதுனால மேலையா? அதனால தான் என் மாப்பிள கேட்டானா? கேட்டதெல்லாம் கேட்டாங்க, போகிறதுக்கு வேறு ஆளு தான்.
வண்டி வரதுக்கே ஒன்னு நேரம் ஆச்சு. ஆனா அந்த வண்டி வர்றது 10 நிமிஷம் முன்னாடி தானே வந்தான். ஆனா ஒன்னு ஆனா காசு ஊர 120 ரூபா நான் வந்து தரேன்டா. தானே ஒரு டென்ஷன் ஏறிட்டியாரா, நான் கீழே வந்து எடுத்துறேன்டான்னு. ஏடிஎம் கார்டு கூட தரேன்டா எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணா, அதுக்கு ஒரு சோழகரத்து வாங்கி கடைசியே வந்துட்டானா. எனக்கு கட்டிங்க கட்டிங் அடிக்கணும்னு அவரு உடம்பு வந்துருக்கலாம். ஏன்னா தான் ஓட்டியாதான் இல்ல இத்தனைக்கு நைட் 2 இந்த வண்டியில தான் கீழே இறங்கணும். கிட்டத்தட்ட 7 மலையில் 5 மலைக்கு அந்த பக்கம் இருந்து இந்த வண்டியில் தான் கீழே இறங்கணும். பாட்டையே ஓட்டினார் சகலிங்கம் அப்படியே மொட்டை தூக்கம் போட்டு வந்தான். நான் வந்து கண்ணை மூடிட்டேன் அப்பப்போ, ஏன்னா பார்த்தா பயமுடுத்துருச்சு எனக்கு. அதனால் அப்பப்போ கண்ணை மூடிட்டேன். பசங்க பைக்கில் வரன்ட்டுக்கிறாங்க. பைக்கில் வந்தோடனே கிளம்புறது தான் வீட்டுக்கு. ஸோ இதுதான் சித்தேஸ்வர மலை பாலமலை. வந்தாச்சு, சிறப்பாக சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேணும். போகலாமா வீட்டுக்கு? வாங்க போகலாம்.